விநாச கால விபரீத புத்தின்வாங்க. ஒரு விபரீத புத்திகள் வரும்போது இந்த மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் அதெல்லாம் வந்து வரும். அதாவது ஒரு அழிவை நோக்கி அண்ணாமலை போகிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அவருடைய அன்றைக்கி பேச்சு இருந்தது. குறிப்பாக அண்ணாமலை பொறுத்தவரை அவருடைய நிலைப்பாடு என்னென்னா, அவர் ஒரு மாநில தலைவர் இல்லை, அவர் பிஜேபி என்கின்ற ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு மேனேஜர், கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு மேனேஜர். இந்த மேனேஜர் யாருடைய ஆட்டத்துக்கெல்லாம் ஆடுகிறார் என்று சொன்னால், திரு மு க ஸ்டாலினுடைய ஆட்டத்துக்கெல்லாம் ஆடுகின்றார். இப்போ சொல்கிறாரு திராவிட இயக்கம் ஒழிக்கிறது தான், இதுவரை திமுக வாய் திறக்கலை. ஏன்னா திராவிட இயக்கம் வரும்போது அண்ணா திமுக திமுக ஏதாவது வாரஸ் பாரதி வாய் திறந்துருக்காரா, எப்படா அவங்களால முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களா? இதுவரை சொல்லவேன் கருணாநிதி அவங்க அப்பாவாலேயே முடியல, கருணாநிதி முப்பாட்டனாலும் முடியல, உங்கள் அப்பாவாலேயும் முடியாது, அண்ணாமலை அப்பாவாலும் முடியாது, அப்பாவாலே முப்பாட்டனாலும் முடியாது. அடைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தொட்டு பார்த்தால் அவன் கெட்டு போனவனாக தான் நிச்சயமாக இருப்பான். பிஜேபிக்கும் எங்களுக்கும் ஒரு ரகசிய கூட்டணி இருக்குது என்று சொல்லும்போது அது எந்த காலத்திலாவது அண்ணாமலை மறுத்தாரா? மறுக்கலை. இன்றைக்கு ஸ்டாலின் பேச்சை கேட்டுட்டு அந்த மாதிரிலாம் வந்து இல்லை அப்படின்றதுக்கு அவர் தன்னுடைய அந்த மேடையை வந்து இன்றைக்கி வந்து ஒரு அநாகரிகமாக பயன்படுத்திய ஒரு சூழ்நிலை தான். உன்னுடைய நிலைமையை உங்களுடைய நிலைமையை வந்து அண்ணாமலை, நான் பண்பாட்டோடு பேசுகிறேன், அண்ணாமலை மாதிரி தரத்தாழ்ந்து பேசலை, உங்களுடைய நிலைமையே ஒரு விட்டில் பூச்சி. விட்டில் பூச்சி எத்தனை நாள் தெரியுமா? அதனுடைய வாழ்க்கையே 7 நாள் விட்டில் பூச்சி. ஒரு முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மின்மினி பூச்சி. இந்த அளவுக்கு தான் வந்து அண்ணாமலையினுடைய அந்த ஒரு அரசியல் நிலைமை இருக்குது. நேற்று பிறந்த குழந்தை இது, கிட்டத்தட்ட 3 வருஷம் குழந்தை. கடைசி காலத்தில் என்ன ஆகுன்னா இந்த பல்பு பெரிய அளவுக்கு பிரகாசமாக எரியும், அப்புறமா தான் டப்புன்னு ஃபியூஸ் போயிடும். அந்த மாதிரி ஃபியூஸ் போன அண்ணாமலையாக தான் இன்றைக்கி நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. அதில் இந்த வாய் ஜாலம், இந்த உதாரு, இந்த சவால் விடுறது, இதெல்லாம் பேச்சோட தான் உனக்கு அடங்கும். ஸ்டாலின் வந்து ரஜினிகாந்தை வச்சு துரைமுருகனை மட்டம் தட்டியிருக்காரு, ரஜினிகாந்தை வச்சு துரைமுருகனை மட்டம் தட்டியிருக்காரு. துரைமுருகனை என்ன பண்ணிட்டாருன்னா ரஜினிகாந்தை மட்டம் தட்டிட்டார், மட்டம் தட்டிட்டார். அவர் என்ன பேசுறாரு தெரியும். அதனால் இது முழுக்க முழுக்க ஸ்டாலினால் முன்மொழியப்பட்டு யார் ரஜினி பேசி அதன் மூலம் வந்து உதயநிதி வழிமொழிந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்த வச்ச பரட்டன்ற மாதிரி டிவியில் கூட பார்த்தேன், பத்த வச்ச பரட்டனே அட்மிட் பண்ணுறாரு. நான் ஊருக்கு போகிறேன், ஏதோ ஒரு உதயநிதி அதாவது அவர் பெரிய அளவுக்கு ஒரு அறிவளிப்பார், அவர் அவருக்கு பேர் என்ன உதவாநிதி தான் வச்சுருக்காங்க, புரியுதுங்க? அதாவது வந்து பெரிய தத்தின்னுவாங்க, சின்ன தத்தின்னு வாங்க. நான் சொல்ல நானதை யார் பெரிய தத்தி யார் சின்ன தத்தி நீங்களே முடிவு செஞ்சீங்க. விநாச கால விபரீத புத்தின்வாங்க. ஒரு விபரீத புத்திகள் வரும்போது இந்த மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் அதெல்லாம் வந்து வரும். அதாவது ஒரு அழிவை நோக்கி அண்ணாமலை போகிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அவருடைய அன்றைக்கி பேச்சு இருந்தது. ஒரு தரம் தாழ்ந்த பேச்சு. ஒரு மாநில தலைவருக்கு ஒரு சற்றும் கூட ஒரு கலோக்கியல் லாங்குவேஜ் சொன்னால் ஒரு லாக்கில்லாத ஒரு மாநில தலைவர் இன்றைக்கு வந்து அண்ணாமலை வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி பெற்றிருப்பது தான் ஒரு மிக மிக வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு வேதனைப்படக்கூடிய விஷயம். ஏன் சொல்கிறேன்னு கேட்டாக்கா, பொதுவாகவே அரசியலில் வந்து கருத்து மாற்றங்கள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம், அந்த விமர்சனங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு அவருடைய அந்த பேச்சை அன்றைக்கி துணியை பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான அளவுக்கு கழக பொதுச்செயலாளர் வந்து விமர்சனம் செய்தது மட்டும் இல்லாமல் ஒரு திராவிட இயக்கம் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதும் கூட. அது மட்டும் இல்லாமல் ஒரு கற்றறிந்தவர்கள் ஒரு அரசியல் நோக்கர்கள் சற்றும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். குறிப்பாக அண்ணாமலை பொறுத்தவரை அவருடைய நிலைப்பாடு என்னென்னா, அவர் ஒரு மாநில தலைவர் இல்லை, அவர் பிஜேபி என்கின்ற ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு மேனேஜர், இந்த மேனேஜர்
யாருடைய ஆட்டத்துக்கெல்லாம் ஆடுகள் என்று சொன்னால் திரு மு க ஸ்டாலினுடைய ஆட்டத்துக்கெல்லாம் ஆடுகின்றார். குறிப்பாக சொல்லணும்னா தேர்தல் காலத்தில், அதாவது வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பிஜேபிக்கும் எங்களுக்கும் ஒரு ரகசிய கூட்டணி இருக்குது என்று சொல்லும்போது அது எந்த காலத்திலாவது அண்ணாமலை மறுத்தாரா? மறுக்கலை. மாறாக இன்றைக்கி பிஜேபியும் இன்றைக்கி டிஎம்கேயும் ரகசிய கூட்டணி. அந்த ரகசிய கூட்டணி ரெண்டு கார்பரேட் கம்பெனிகளும் ஒன்றாகி இன்றைக்கி வந்து ஒரு ரகசிய கூட்டணி அமைத்து அது பெரிய அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு விவாத பொருள் ஆகிவிட்ட நிலையில் இன்றைக்கி ஸ்டாலின் பேச்சை கேட்டுட்டு அந்த மாதிரிலாம் வந்து இல்லை அப்படின்றதுக்கு அவர் தன்னுடைய அந்த மேடையை வந்து இன்றைக்கி வந்து ஒரு அநாகரிகமாக பயன்படுத்திய ஒரு சூழ்நிலை தான். சார், அண்ணாமலையுடைய தகுதி என்ன? ஒரு 3 வருஷம்தான் அரசியல். பொதுச் செயலாளருடைய தகுதி என்ன? ஒரு கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், அதன் பிறகு வந்து பல்வேறு, அதாவது சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், ஒரு முதலமைச்சர். ஒரு கொடி பிடிக்கின்ற தொண்டன் கூட ஒரு கொடி கட்டிய காரில், அரசு காரில் ஒரு முதலமைச்சராக வர முடியும் என்று சொன்னால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் முடியும். அப்படி உன்னுடைய நிலைமையை, உங்களுடைய நிலைமையை வந்து அண்ணாமலை, நான் பண்பாட்டோடு பேசுகிறேன், அண்ணாமலை மாதிரி தரத்தாழ்ந்து பேசலை, உங்களுடைய நிலைமையே ஒரு விட்டில் பூச்சி. விட்டில் பூச்சி எத்தனை நாள் தெரியுமா? அதனுடைய வாழ்க்கையே 7 நாள் விட்டில் பூச்சி. ஒரு முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மின்மினி பூச்சி. இந்த அளவுக்கு தான் வந்து அண்ணாமலையினுடைய அந்த ஒரு அரசியல் நிலைமை இருக்குது. ஆனால் இதை மறந்துட்டு இன்றைக்கி ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 31 வருஷம் ஆண்ட கட்சி. அது மட்டும் இல்லாமல் ஏறக்குறைய வந்து 52 ஆண்டுகள் கடந்து இன்னும் வந்து 100 ஆண்டுகள் வந்து இருக்கின்ற, பல்வேறு வகையில் வந்து மக்களுக்கு செய்கின்ற, 2026ல் ஆட்சி அமைக்கின்ற வல்லமை பெற்றிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை பேசுகிறேன்னா அதுக்கு கொஞ்சமாச்சும் யோகியதை இருக்கா அண்ணாமலைக்கு, இல்லை தகுதி இருக்கா, பேசக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த முகாந்திரம் இருக்கா? இல்லை. 112,000 பேர் இன்றைக்கி வந்து உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் நிற்க வைப்பேன்னா பல பூத்தில் ஆளே இல்லை. கேண்டிடேட்டுன்னு 112 பேர் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது 112,000 பேர் வந்து இவர் நிற்க வச்சுட்டு வர்றாரு. அந்த 112,000 பேர் ஜெயிச்சுருவாங்களாம். அந்த ஜெயிச்சுட்டு அவங்க வந்து ஆட்சி பிடிச்சிருவாங்களாம். எப்படிப்பட்ட வந்து ஒரு கற்பனையான கோட்டையை இன்றைக்கு திரு அண்ணாமலையை வந்து இன்றைக்கி வந்து சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கற்பனையிலே இன்றைக்கி அரசியல் பண்ணிகிட்ருக்காரு, கற்பனையிலேயே மிதந்து கொண்டிருக்கிறார். ஒரு மின்மினி பூச்சி போல், ஒரு விட்டில் பூச்சி போல். அப்போ சொல்கிறாரு திராவிட இயக்கம் ஒழிக்கிறது தான், இதுவரை திமுக வாய் தரக்கலை. ஏன்னா திராவிட இயக்கம் வரும்போது அண்ணா திமுக, திமுக ஏதாவது வாரஸ் பாரதி வாய் திறந்துருக்காரா? எப்பறா அவங்களால முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களா? இதுவரை சொல்லவே இல்லை. திராவிட இயக்கத்தை ஒழிச்சிடலாம், திமுக வந்து நீ எப்படி வேணாலும் பேசிக்கோ, ஆனால் திராவிட இயக்கங்கள் ஒன்றாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த என்னது இந்த விட்டில் பூச்சி, பெரிய ஆலமரம், பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீரனாக இருக்கின்ற அந்த குதிரைக்கு குதிரை ஓட்ட ஓடக்கூடிய ஒரு ஒரு மாபெரும் வந்து இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அந்த இயக்கத்தை போய் ஒழிக்கிறது வேலைன்னா கருணாநிதி அவங்க அப்பாவாலே முடியல, கருணாநிதி முப்பாட்டனாலும் முடியல, உங்கள் அப்பாவாலையும் முடியாது, அண்ணாமலை அப்பாவாலும் முடியாது, அப்பாவாலையும் முப்பாட்டனாலும் முடியாது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தொட்டு பார்த்தால் அவன் கெட்டு போனவனாக தான் நிச்சயமாக இருப்பான். இதுதான் வந்து இன்றைக்கு வரலாறு. எனவே எத்தனை 7-7 ஜென்மம் அண்ணாமலை எடுத்தாலும் சரி, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இனி அழிக்கிறது ஒருத்தங்கூட பொறுக்க முடியாது. அப்படி நேற்று பிறந்த குழந்தை இது, கிட்டத்தட்ட 3 வருஷம் குழந்தை. இந்த குழந்தை பார்த்து 52 வருஷம் பெரிய அளவுக்கு அனுபவம் பெற்ற அனுபவசாலி, பெரிய அளவுக்கு வந்து இருக்கின்ற ஒரு ஆலமரம் போல் இருக்கின்ற இயக்கத்தை அழிக்காமல் ஒழிக்காமடும்னா இன்றைக்கி விரக்தி அண்ணாமலை பொறுத்தவரை என்னென்னா, இன்னும் லண்டன் போகிறார் போல இருக்குது. ஒரு பக்கம் ஸ்டாலின் வந்து அமெரிக்கா போகிறாரு, ரெண்டு பேரும் போய் அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு தெரில, இங்கே நின்னா இங்கே இங்கே பேசுனாங்க தெரிஞ்சு சொல்லி, அங்கே போய் என்ன கனெக்டிவிட்டி ஆக போதோ அது தெரியல, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு மேனேஜரை ரிலீவ் பண்ணிட்டாங்க. உன்னுடைய பொசிஷன் என்ன? நீ ஒரு மேலாளர், ஒரு மேனேஜர், ஒரு கம்பெனியுடைய மேனேஜர்,
ஒரு கட்சியினுடைய ஒரு பொதுச்செயலாளர், 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்துடைய ஒரு தலைவர், ஆனால் ஒரு மேனேஜர் போய் 2 கோடிக்கு மேற்பட்ட தலைவர்கள் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தையும் அதனுடைய பொதுச்செயலாளர் இழிவுபடுத்துகிறாருன்னு சொன்னால், இந்த விட்டில் பூச்சி எல்லாம் இந்த கடைசி காலத்தில் என்ன ஆகுன்னா, இந்த பல்பு பெரிய அளவுக்கு பிரகாசம் எரியும், அப்புறம் பார்த்தா டப்புன்னு ஃபியூஸ் போயிடும். அந்த மாதிரி ஃபியூஸ் போன அண்ணாமலையாக தான் இன்றைக்கி நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. அதில் இந்த இந்த வாய்ஜாலம், இந்த உதாறு, இந்த சவால் விடுறது, இதெல்லாம் பேச்சோடு தான் உங்களுக்கு அடங்கும். எந்த காலத்துலையும் சரி, ஆட்சின்றது உங்களுக்கு வந்து ஒரு பகல் கனவு தான், ஒரு காணல் நீர் தான், கோட்டை பக்கமே வர முடியாது. அதோட ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட உங்களால் ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கிற நிலையில் இன்றைக்கு நீங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்துவிட ஒழித்துவிட நினைத்தால், நிச்சயமாக வந்து உங்கள் அப்பா இல்லை, உங்கள் அப்பாவுக்கு அப்பா யாவும் எவன் வந்தாலும் சரி, நான் வேறு வழி இல்லாமல் சொல்கிறேன், யார் வந்தாலும் சரி, எந்த கோபம் வந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது. டிஎம்கே பற்றி ரஜினிகாந்த் பேசியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க சார்? ரொம்ப சீனியர் உட்காந்துட்டு இருக்காங்க, எப்படி வழிவிட மாட்டேங்கிறாங்க? துரைமுருகன் ரொம்ப காரசாரமாக பேசியிருக்காரு, திரும்ப அவகாசமும் போயிருக்காங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா, ஸ்டாலின் வந்து ரஜினிகாந்தை வச்சு துரைமுருகனை மட்டம் தட்டியிருக்காரு, ரஜினிகாந்தை வச்சு துரைமுருகனை மட்டம் தட்டியிருக்காரு. துரைமுருகனை என்ன பண்ணிட்டாருன்னா, ரஜினிகாந்தை மட்டம் தட்டிட்டார், மட்டம் தட்டிட்டார். அவர் என்ன பேசுறாருன்னு தெரியும். அதனால் இது முழுக்க முழுக்க ஸ்டாலினால் முன்மொழியப்பட்டு யார் ரஜினி பேசி அதன் மூலம் வந்து உதயநிதி வழிமொழிந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்த வச்ச பரட்டன்ற மாதிரி டிவியில் கூட பார்த்தேன், பத்த வச்ச பரட்டனே அட்மிட் பண்ணுறாரு, பத்த வச்ச பரட்டன்ற மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்த வச்சிட்டாரு இன்றைக்கி. அதனால் அது நீர் பூத்த நெருப்பாக அப்படியே புகஞ்சிட்ருக்கு. அதனால் என்றைக்கு அது வந்து ஆக்சுவலாக வந்து அது எரிமலை போல் வெடிக்கின்றது தெரியல. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி அவர் ஊருக்கு போகிறார் இன்றைக்கி. அதனால் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகிச்சிக்கூடாது, யாரையும் பகிச்சிக்கூடாது. இன்றைக்கி என்ன இன்றைக்கி பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி செத்து சுண்ணாம்பு ஆகிறாங்க எல்லாம். அதனால் மீனவர்கள் பார்த்தா தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாராங்க, மீனவர்கள் பார்த்தா வந்து படகுகள் நாசமாக்கப்படுது, வலைகள் அறுக்கப்படுது, சிறை பிடிக்கப்படுறாங்க. இன்றைக்கி பார்த்தா பல்லாண்டு காலம் சிறையிலாங்க. இதுவரை கிட்டத்தட்ட 264 படகுகள் இருக்குது இன்றைக்கி இலங்கையில் மட்டும், 264 படகுகள் இருக்குது. கிட்டத்தட்ட 34 மீனவர்கள் வந்து இன்னும் ஜெயிலில் இருக்கிறாங்க. இவர்களை வந்து மீட்பதற்கு என்ன நடவடிக்கை? மத்திய அரசு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து, மத்திய அரசு வந்து எதிர்த்து வாய்ப்பேசி வாதாடி போராடி மீனவர்களையும் வந்து படகுகளையும் வந்து மீனவர்கள் மீட்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒரு பக்கம் மீனவர்கள், நெசவாளர் பாவம் ரா மெட்டீரியல் கிடைக்கல, அவங்க போராடுறாங்க. சிறு தொழிலாம் நசுங்கப்படுறது, சிறு தொழில் தான் பிரதான தொழில், அதை காப்பாற்றுவதற்கு எந்த நடவடிக்கை இல்லை. அதை காப்பாற்றாமல் தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாக பற்றி எரியுது. சட்ட ஒழுங்கு மோசம், போதை கலாச்சாரம் மோசம், நாடு எக்கேடு கட்டு போனால் என்ன, நான் அமெரிக்கா போகிறேன் முதலீடுன்னு சொல்லிட்டு ஈக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏற்கனவே ஜப்பான் போனார், ஒன்றும் இல்லை. அதே போல் வந்து இது சிங்கப்பூர் போனார், ஒன்றும் கிடையாது. அதே போல் துபாயில் போனார், ஒன்றும் கிடையாது. இப்படி அதெல்லாம் வந்து கணக்கு கொடுங்க, வெள்ளை பேப்பர் ஒயிட் பேப்பர் கொடுங்க, நாட்டு மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்க. எவ்வளோ எம்ஓஇ போட்டிங்க, எவ்வளோ வந்து இப்போ இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷன் ஆகுது, அதே போல் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க, இவ்வளவோ. ஆனால் இவ்வளவோ விட்டுட்டு இப்போ வந்து கார் ரேஸ், இந்த இன்டர்நேஷ்னல் கார் ரேஸ் நாட்டுக்கு தேவையாது, ஒரு போக்குவரத்து பிரச்சனை. கிட்டத்தட்ட ஒரு 31 நடக்குது 2 நாள், அந்த 2 நாளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கும். இது யார் பொறுப்பு? இது அதனால் இன்டர்நேஷ்னலில் ஒரு கார் பந்தயத்தில் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர்கள் கூட இல்லையே, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர்கள் யாராவது இருக்காங்களோ அவங்க கிடையாது அப்படி. அதனால் ஒரு மக்களுடைய வரி பணத்தை நல்லா இருக்க சாலையை நோண்டி போட்டுட்டு பல இடங்களில் பாருங்கள், சாலை செவ்வாய் கிரகத்தில் போகிற மாதிரி இருக்குது, குண்டும் குழியுமா, அந்த அளவுக்கு சாலைகள் மோசம். அந்த பணத்தை அதுக்கு செலவு பண்ணாங்க. ஒரு கார் ரேஸ் யார் அது ஏழைகள் விரும்புகிறதா, இல்லை நடுத்தர மக்கள் விரும்புகிறதா? அது பணக்காரர்கள் வந்து அவர்களுக்கு வந்து ஏற்ற அரசு. அதான் நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, திமுக அரசும் ஒரு கார்பரேட் அரசாங்கம், பிஜேபி மோடி அரசும் ஒரு கார்பரேட் அரசாங்கம், இந்த 2 கார்பரேட் அரசாங்கம் நாட்டை குட்டிச்சோராகிற அந்த வேலையை தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கு இன்றைக்கி. அதனால் ரோம் நகரம் வந்து தீப்பிட்டு எரியும்போது நீரோமண்ணை வந்து பிடில் வஸ்தானா, அந்த மாதிரி ஊர் எக்கேடு கட்டு போனால் சட்ட ஒழுங்கு அதை பற்றி கவலை இல்லை, விலைவாசியாக கவலை இல்லை, அப்புறம் வந்து இது சொத்து வரி ஓகே ஏற்றிங்க, மின்சார கட்டணம் பல முறை ஏற்றிங்க,
பால் விலை அது ஏறி போச்சு. எதை பத்தி கவலைப்படாம இன்னைக்கு சிறு தொழில் புத்தகம் குழந்தைகள் படிக்கின்ற புத்தகம் கூட தான் ஏற்றி விட்டாங்க விலைய. அந்த அளவுக்கு இன்னைக்கு கஷ்டப்படுற நிலையில இன்னைக்கு ரோம் நகர தீப்பெட்டியும் போது நீராமன்னம் பிடில் வாசித்தான்ற மாதிரி இன்னைக்கு எங்க போயிட்டாரு அமெரிக்கா போப்புறாரு. அதனால அதனால வந்து யாரையும் இன்னைக்கு வந்து நம்புறதுக்கு அவருடைய அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற சகாக்களே நம்ப முடியல அவரால். அதில் எதாவது கவுத்து விட்றாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுனால இன்றைக்கி வாஜ்பாயுடைய காலை கழுவி இன்றைக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. நான் ஊருக்கு போகிறேன். ஏதோ ஒரு ஒரு உதயநிதி உதயநிதி அதாவது அவர் பெரிய அளவுக்கு ஒரு அறிவளிப்பார். அவர் அவருக்கு பேர் என்ன உதவாநிதி தான் வச்சுருக்காங்க புரியுதுங்க. அதாவது வந்து பெரிய தத்திடுவாங்க சின்ன தத்திடுவாங்க. நான் சொல்ல நல்லதை நான் சொல்ல நல்லதை யார் பெரிய தத்தி யார் சின்ன தத்தி நீங்களே முடிவு செஞ்சீங்க. அந்த இனி வரக்கூடிய நான் சொல்கிறேன் கேட்டுக்க அந்த மாதிரி நீங்கள் முடிவு செஞ்சீங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஆள்கிட்ட இன்றைக்கி விட்டுட்டு போயிட்டால் ஏதாவது ஆகிடும்னு சொல்லிட்டு இன்றைக்கி மத்திய அரசு நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு காபந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சென்ட்ரலில் இன்றைக்கி வந்து வேண்டிட்டு இன்றைக்கி இவர் பிரைம் மினிஸ்டர் மோடியினுடைய காலை கழுவிட்டு இன்றைக்கி போயிருக்கு. இனி வரக்கூடிய தேர்தல்களில் வரக்கூடிய தேர்தலில் இவர் வந்து தனியாக நின்னாரா? இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் தனியாக நின்னாரா? எத்தனை கட்சி பிஎம்கே மூவேந்தர் முன்னேற்ற கழகம் சாரி பிஎம்கே அதுக்கப்புறம் வேந்தர் கட்சி அதுக்கப்புறம் ஜான் பண்டியன் கட்சி அதுக்கப்புறம் பல கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்றைக்கி நான் ஓட்டு வாங்கிட்டு தனியாக நின்றுப்பார். செல்வாக்கு தெரியும் பூத்துலேயே ஆள் கிடையாது. ஒரு எம்எல்ஏ சீட் வாங்க முடியுமா? சேலஞ்ச் பண்ணி சொல்கிற வாங்க முடியாது. நோட்டாவோடு தான் நீங்கள் போட்டி போடுவீங்க கடைசி காலத்தில் சொல்கிறேன். வர 2026 பிஜேபி பொறுத்தவரையில் நோட்டாவோட போட்டி போடுகின்ற அந்த நிலை தான் இன்றைக்கி. அதனால் கண்டிப்பாக அது நடக்குது. ஓகே விஜய்க்கு வந்து ஆர்எஸ் பாரதி ஒரு பதில் சொல்லியிருக்கார். எம்ஜிஆர் தவிர அரசியல் யாரும் வர முடியாது. அதாவது ஒரு ஆர்எஸ் பாரதியை பொறுத்தவரை இப்போது தலைவருடைய அருமை பெருமையை இன்றைக்கி வந்து உடந்தார் அது வரல மகிழ்ச்சி. அதனால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தான். அவரை பொறுத்தவரை ஒரு சகாப்தம். எனவே அந்த சகாப்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகம் உள்ள வரை அது வந்து அந்த சகாப்தத்தினுடைய புகழ் என்றைக்கு நிலைத்திருக்கணும். எனவே அவரோடு வந்து யாருமே ஒப்பிட முடியாத ஒரு மாபெரும் தலைவர் சொன்னால் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அதில் அவர் அருமை பெருமையை ஆர்எஸ் பாரதி ஒத்துக்கிறதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அவர்கள் திரு தயாநிதி மாறன் அவர்கள் அவதூறு வழக்கு தொடுத்ததன் அடிப்படையில் சட்டத்தை மதித்து அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு சிறப்பு நீதிமன்றத்திற்கு வருகை தந்து சட்டத்தை மதிக்கின்ற வகையிலே இன்றைக்கு நேரிலே அதாவது அப்பியரன்ஸ் என்று சொல்வார்கள் நேரிலே மாண்புமிகு நீதியரசன் முன்பாக அவர் நேரிலே வந்து இன்றைக்கு சட்டத்தை மதிக்கின்ற வகையில் இன்றைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். எனவே மற்ற விவரங்கள் எல்லாம் நீதிமன்றத்திலே என்ன நடந்தது என்பது குறித்து நம்முடைய கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அருமை சகோதரர் இன்பதுரை அவர்கள் இப்பொழுது அது குறித்து விளக்குவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயானந்த் மாறன் அவர்கள் தொடர்ந்த அவதூறு வழக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது புரசைவாக்கத்தில் தானா தெருவில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட எங்களுடைய பொதுச் செயலாளர் பேசுகிற போது அன்றைக்கு வேட்பாளராக போட்டியிட்ட தயாநிதி மாறன் ஏற்கனவே எம்பியாக இருந்தவர். அவர் அந்த நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக பயன்படுத்தவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். இதே அடிப்படையில் வைத்தார்னா பத்திரிகைகளிலே வந்த செய்திகளின் அடிப்படையில் அவர் தெளிவாக அதை பேசினார். பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது என்று சொன்னார். அதை எதிர்த்து தன் மீது கரை விழுந்திருக்கிறது நான் அவதூறு செய்யப்பட்டு விட்டேன் என்று தயாநிதி மாறன் ஒரு வழக்கை தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு அவதூறு வழக்கு ஏற்கனவே 13th MM என்று சொல்லப்படுகிற 13th கூடுதல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அதான் ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்டு. ஆனால் அது தட் இஸ் நாட் அ காம்பிடென்ட் கோர்ட். அந்த கோர்ட்டில் அதை அந்த கேஸை நீங்கள் நடத்த முடியாது. ஏனென்றால் எம்எல்ஏ எம்பிக்கள் மீது ஒரு வழக்கு தொடக்கப்படுமானால் அது சிறப்பு நீதிமன்ற எம்பிக்கள் எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை கையாளுகிற நீதிமன்றம் தான் அந்த வழக்கை நடத்த முடியும் என்பதனால் அந்த வழக்கு அங்கு விசாரணைக்கு வந்தபோது சட்டத்தை மதித்து அந்த சம்மனை மதித்து எடப்பாடியார் நீதிமன்றத்திலே கடந்த
பதினாலு அஞ்சு 2024 அன்று ஆஜரானார். அதற்கு பிறகு அந்த வழக்கு மாறுதல் செய்யப்பட்டு இங்கு உள்ள இரண்டாவது கூடுதல் சிறப்பு நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்தது. அவர் வருகிற போது ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் மஸ்ட், அது சட்டத்தில் இருக்குது. எனவே மீண்டும் ஒரு முறை அவர் இந்த நீதிபதி முன்பாக ஆஜராக வேண்டும் என்று ஒரு சம்மனை அளித்தார்கள். அந்த எப்போதுமே சட்டத்திற்கு மரியாதை கொடுக்கிறவர்கள், சட்டத்தின் மாண்பை கட்டி காக்கிறவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் என்ற வகையிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் தானே அந்த வழக்கில் ஆஜராவதற்காக இன்று ஆஜரானார். இந்த வழக்கில் வந்து என்னன்னா, வழக்கினுடைய அடிப்படை அவதூறு. என்ன அவதூறு அப்படின்னா, அவர் பாராளுமன்ற மேம்பாட்டு நிதியை முறையாக பயன்படுத்தவில்லை என்று எடப்பாடியார் கூறியது அவதூறுனு சொல்கிறார். அது எந்த அடிப்படையில் கூறப்பட்டது என்றால், பத்திரிகைகளை வந்த செய்தி அடிப்படையிலே கூறப்பட்டது. அதை தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பத்திரிகைகள் செய்தியில் வெளியிட்டிருந்தன. பத்திரிகைகளில் இவ்வாறு செய்தி வெளிவந்துள்ளது என்பதை குறிப்பிட்டுத்தான் எடப்பாடியார் பேசினார். அது அவதூறுன்னு இருக்காங்க. இதை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகிற போது நீதியரசர் அவர்கள் கேட்டார்கள், அப்பொழுது இந்த வழக்கை நான் நடத்துகிறேன், நடத்த விரும்புகிறேன் என்று சொன்னதன் பேரில் வழக்கு வருகிற 19ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படும். இந்த வழக்கு பொய் வழக்கு, தேவையில்லாத ஒரு வழக்கு. வேணுமென்றே குற்றச்சாட்டு கொண்டு என் மீது பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. இந்த வழக்கை நான் நடத்த விரும்புகிறேன். அதை என் வழக்கை நிரூபிக்க போதுமான விஷயங்கள் இருக்கிறது.